இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க பார்வைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ நீங்களே சொன்னீங்க கோயில்கள் வந்து இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காரு, இப்போ கூட சொல்கிறாங்க அவ்வளவு கனமுள்ள ஒரு கல் எடுத்து போய் எவ்வளோ எப்படி அவ்வளோ தூரம் வச்சாரெலாம் கேள்விகள் இருக்குது. அடிமைகளை வச்சு வேலை வாங்கியிருக்கிறாரு, ஏன் கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, ஆனால் இவ்வளோ பெரிய லிங்கம் எதுக்கு அது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அங்கே அடிமைகளை வச்சு தான் வேலை வாங்கினாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் கேட்குறேன். ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. இப்போ வந்து சீன பிரிஞ்சோர் ஆய்வு பண்ணுறாங்க, ஆய்வு பண்ணுறப்போ இன்றைக்கும் சீன பிரிஞ்சோரில் நீங்கள் இடத்த உடைக்கிறப்போ அங்கே வந்து அந்த பணியின் போது இறந்த அடிமைகளுடைய உடல் கிடக்குது சீன பிரிஞ்சோரில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எந்த சீனனுமே வந்து சீன பிரிஞ்சுவர் அடிமை முறையோட சின்னனு சொல்கிறது இல்லை, நம்ம அதையும் கவனிக்கணும். ஆனால் சீன பிரிஞ்சுவரையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னேன், அதே மாதிரி நம்ம எகிப்தில் பிரமிடுகளை பார்த்தோம்னா அங்கே பணியாற்றினவங்க அங்கேயே இறந்துருக்கிறாங்க, அவங்க வந்து அடிமைகளை வச்சு தான் வேலை பார்த்துருக்காங்கன்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அடிமைகளை வைத்து வேலை வாங்கியிருப்பாருங்கிற முடிவுக்கு இவங்க வந்து இந்த சீன பிரிஞ்சுவரையும் பிரமிடையும் வச்சு தான் வந்துதாங்களே தவிர தஞ்சாவூரில் அதுக்கான எந்த ஆதாரமுமே கிடைக்கல. ஒரு ஆதாரம் கூட, அதாவது நான் எப்படி பண்ணிருக்க முடியும், இல்ல நான் உங்களுக்கு கனமுள்ள விஷயத்தை எப்படி கொண்டு போக முடியும், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல அந்த பெரிய கோயில் கட்டி முடிக்கப்படுறப்ப ராஜராஜன் அரசனா இருந்தான்றதுல ஆரம்பிச்சு, அந்த ராஜராஜ பெருந்தச்சன்கிறவர் அதுக்கு தலைமை தச்சரா இருந்தாங்கிறத ஆரம்பிச்சு, அந்த கோயில்ல பணியாற்றினவங்களுக்கு யார வந்து சவரம் செஞ்சு விட்டாங்கன்றது வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு பொருட்கள் கொடுக்கப்பட்டன, ஒரு நெய் மூட்டை முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே அந்த கோயில்ல கல்வெட்டா இருக்கு. எல்லா விஷயமுமே இப்போ அடிமைகள் இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு அந்த கல்வெட்டில் எங்கேயுமே இல்லை. ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கோயில், நீங்கள் மித்த எல்லாமே பார்க்குறப்போ பெருமித சின்னமாக வந்து இந்த ராஜராஜன் வந்து அதை கட்டலை, அது வந்து அவர் வழிபட்ட லிங்கம் அது, அவர் வந்து அப்போ ரொம்ப மனசாட்சியோடு தான் அதை கட்டியிருக்கிறாரு. அடிமைகளை வைத்து கொண்டு நம்ம வந்து அணை தூர்வார வேலையை பார்த்துருக்குறோம், அது நம்ம பண்ணியிருக்கிறோம், நடந்திருக்குது. அதே மாதிரி கண்ணகி சிலையோட கல் வந்து ஒரு அடிமை அரசனோட தலையில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம், ஒரு சாதாரண அடிமை தலையில் கொண்டு வரல. இந்த மாதிரி எந்த வேலைக்கு யாரை பயன்படுத்துதுன்னு இருக்கு. கோயில் கட்டுற வேலைக்கு இங்கே இருக்கவங்க அடிமைகளை பயன்படுத்துகிற வழக்கமே பெருசாக இருந்ததில்லை. ராஜராஜன் பெரிய கோயிலில் அடிமைகளை பயன்படுத்தியதாக எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. இது வந்து முழுக்க 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 இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை பார்த்தோன்னே இது அடிமைகளை வச்சு தான் கட்டியிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இவங்களா வர்றாங்க. பெரிய கோயில் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களை மட்டுமே வச்சு கட்டப்பட்டதில்லை, அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக கட்டப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு தச்சர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கையனுக்கு வந்து நடவண்டி பண்ணுறாரு, பண்ணுறப்போ ஒரு பெண்டு நிமிந்துருது உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரோல்ஸ் லைஸ் காரை பார்க்குறாரு, பார்த்தோன்னா என்ன நினைப்பாரு, அப்பா ஒரு 25,000 தச்சருங்க சேர்ந்தது பண்ணியிருக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பாரு. இந்த மாதிரி தான் இவங்க வந்து அடிமைகள் பண்ணுற வேலையை பார்த்துட்டு, அப்பா இந்த கோயில்லாம் குறைஞ்சது ஒரு 1,000 அடிமை 2,000 அடிமை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, இது வந்து மிஸ்கால்குலேஷன். ஓகே, புரியுதுங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வேலை செய்கிறதுக்கு சோழமண்டலம் முழுக்க இருந்து ஆட்கள் வந்தாங்க, ஒரு இடத்துலேருந்து அவங்க ஆட்களை கொண்டு வரல, அவங்க விருப்பத்தின் பேரில் வந்தாங்க. தஞ்சாவூர் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வந்த நபர்களுக்கான ஊதியத்தை பெரிய கோயில் கொடுக்கல, ஆனால் அவர்கள் சார்ந்திருந்த ஊர் கொடுத்தது, அது வந்து கல்வெட்டில் இருக்குது. அதுவும் எப்படின்னா ஒரு நபர் இங்கேருந்து போகிறாருன்னா போகிறப்பே அவர் போகிறதுக்கான செலவு வர்றதுக்கான செலவையும் சேர்த்து அந்த ஊர் பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். அந்த காசை கொடுத்து தான் அந்த நபர்களை அவங்க கல்வெட்டுகள் இருக்கு, அவங்க எல்லாருமே சம்பளத்தோட வேலை பார்த்துருக்காங்க. அந்த சம்பளத்தை ராஜராஜன் கொடுக்கலன்னா கூட இந்த கல்வெட்டு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்றேன், அந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு விளக்குக்கும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த விளக்குக்கு வந்து இந்த 96 ஆடை யார் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதுறப்போ சில விளக்குகளுக்கு என்ன பண்றாருனா ராஜராஜன் வந்து அவர் படையில் இருக்கிற சாதாரண வீரர்கள் கூட அவர் வந்து அந்த பணியை பாதியா பிரிச்சுக்கிறாரு. ராஜராஜ சோழன் இதற்கான பாதி ஆடுகள் ராஜராஜ சோழராலும் மீதி ஆடுகள் படையில் இருக்கிற இன்னாராலும் கொடுக்கப்பட்டன அப்படின்னு வந்துட்டே வர்றப்போ பெரிய கோயிலில் வேலைக்காரவங்க ஒருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க, வந்து வேலைக்கார பெண்டிர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்க வந்து ஒரு விளக்குக்கு வந்து ஆடு கொடுத்துருக்காங்க. முதல்ல ராஜராஜனும் இந்த வேலைக்கார பெண்டிரை சேர்ந்த இவங்களும் சேர்ந்து இந்த விளக்குக்கான நெய்யை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. உலக வரலாறுல வேற ஏதாவது ஒரு அரசன் ஒரு வேலைக்கார பெண்ணும் தானும் சேர்ந்து பாதி பாதி நன்கொடை கொடுத்தான்னு எனக்கு காட்ட சொல்லுங்க, ராஜராஜ சோழன் சர்வாதிகாரின்னு நானே ஒத்துக்கிறேன். வேற யாருக்குமே அந்த மனசு கிடையாது, புரியுதுங்களா? தனக்காக வேலை பார்த்த நபர்களை ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ட்டு ராஜராஜன் இவருக்கிற அதே பட்டத்தை அந்த பெரிய கோயில கட்டின தச்சனுக்கும் அவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு அரசரை நீங்க வரலாறுல காட்ட முடியுமா? எனக்கு இருக்கிற பேரை வந்து இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காரு. ரொம்ப வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட அவருடைய திட்டங்கள் இருந்திருக்கின்றன, அவர் கொடுத்த பட்டங்கள் ரொம்ப பரந்த மனப்பான்மையோட இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனா ராஜராஜ சோழன் காலத்துல வந்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து அடிமை முறையை சொல்ற மாதிரி பெண் அடிமை இல்லை அந்த விஷயமும் கூட சொல்றாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் வரி செலுத்த முடியல அப்படின்னா வந்து பெண்களுடைய முடியெல்லாம் அறுத்த ஒரு சில காட்சிகள்லாம் கூட நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் தங்களோட தரவுகளை முன்வைக்கிறாங்க. அது கூட உண்மை இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா எத்தனை சாம்பிள்னு காட்டணும், புரியுதுங்களா?
சிங்கிள் சாம்பிள் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க? ஒரு புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்கும். ஒரு ஊரில் ராஜா இருப்பார். அவர் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு சவர தொழிலாளர் இருப்பார், அவர்கிட்ட தான் கேட்பார் என்னப்பா என்னாச்சுன்னு. ஒரு நாள் இந்த ராஜா வந்து அந்த சவர தொழிலாளர்கிட்ட கேட்டிருக்காரு, நாடு எப்படி இருக்குன்னா, நாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க, எல்லார் வீட்லேயுமே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து மந்திரி கிட்டக்க, என்ன நாடு சுபிச்சமாக இருக்குன்ற, நீ போய் வரியெல்லாம் குறைக்கணுன்ற, ஒரு என்ன சொல்லிட்டு போகிறான் பாரு, அவன் சரியாக தான் சொல்லுவான்றார். உடனே மந்திரி வந்து நேராக போகிறாரு, சிறையை திறக்கிறாரு. அங்கே இருக்க ஒரு புகழ்பெற்று கைதியை கூப்பிட்றாரு, எனக்கு நீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு, இந்த சௌர தொழிலாளி வீட்டுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தங்கம் இருக்கும், திருடிட்டு வந்து என்ன கொடுத்துட்டு அவனை ஃப்ரீ பண்ணிடுறேன். சரின்னு போய் திருடிட்டு வந்துறாரு. அடுத்த நாள் கேட்குறாரு, இவர் சொல்கிறார், ஐயோ நாடே கெட்டு போச்சுங்க, எல்லார் வீட்டில் இந்த தங்கமே காணாமல் போச்சுங்க அப்படின்றாங்க. அப்போது சிங்கிள் எக்ஸாம்பிளில் ஒரு டெஸ்ட் எடுத்தால் நமக்கு அந்த ரிப்போர்ட் தான் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, நடந்திருக்கலாம், வன்கொடுமைகள் நடந்திருக்கலாம், பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், மறுக்க முடியாது. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆட்சி பண்ணலை, ரெண்டே ரெண்டு வருஷம் தான் வந்து அறிஞர் அண்ணா இங்கே ஆட்சி பண்ணார். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமை சம்பவமான கீழே வன்மணி சம்பவம் அண்ணா அண்ணா நடந்தது. நம்ம இப்போ சொல்கிறப்ப வந்து நம்ம அண்ணான்றப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவர் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு, தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்கு காரணமாக இருந்தார், மாநில சுயாட்சி காரணமாக இருந்தாருன்னு பார்க்குறப்போ இதெல்லாம் விட அந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அறிஞர் அண்ணா ஆட்சியில் நடந்த சம்பவமே தவிர அதுக்கு அறிஞர் அண்ணா பொறுப்பாக எக்ஸப்ஷனாக தான் பார்க்கணும். சட்டபூர்வமாக அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரா ராஜராஜ சோழன்? யாராவது வரி கொடுக்கல அப்படின்னா அவங்க இப்படிலாம் கொடுமைப்படுத்தணும். திருவிதாங்கு சமஸ்தானத்தில் இருந்தது, திருவிதாங்கு சமஸ்தானத்தில் வரி கட்டாதவங்களை வந்து ஏரில் பூட்டி உழுதுருக்காங்க, ஏரில் பூட்டி உழுதுருக்காங்க. பெண்கள் வந்து மார்பு கச்சை அழியிறதுக்காக தனியாக வரி கட்டப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது. அந்த கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த குலத்தை சேர்ந்த மன்னர்கள் அவங்க கடவுளாக வழிபட்டுருக்காங்க, அவங்களும் திட்டணும் சரிங்களா. அப்படி ஒரு வரியை விதிச்சாங்கன்றதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் காட்டுறப்போ அவங்க வந்து அந்த அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக கொண்டாடுறாங்க. ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் அது மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு.